one of the numbers they break is he will be astrologer. ஜாதகத்துல ஒவ்வொருக்கும் எப்படி பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஜாதகம் சம்பந்தமான விஷயத்த சில தகவல் மூலமா நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் குடும்பத்துல அவரு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா பின்னணி எனக்கு உதவியா இருந்தது யார்? எனது மனைவி. பெண் பலம் ஒருவருக்கு நல்ல கணவனோ ஆணுக்கு நல்ல மனைவியோ பெண்ணுக்கு நல்ல கணவனோ அமைவது இறைவன் கொடுத்த வரம். கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கடவுள் நாம யாருக்கு என்ன துன்பம் செஞ்சிருக்கோமோ நல்லது செஞ்சிருக்கோமோ அது சம்பந்தமா நமக்கு அமைச்சு கொடுப்பார். ஜாதகர் ஒன்னாம் அதிபதி, ஏழாம் அதிபதி மனைவி. இப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஒருவருடைய வாழ்க்கையில நல்ல முன்னுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் அவங்க அம்மாவுக்கு நல்ல பாக்கியம் செஞ்சிருக்காரு, யோகங்கள் செஞ்சிருக்காரு. போன ஜென்மத்துல அவங்க அம்மா நல்லதொரு நிலையில வச்சிருந்து காபந்து பண்ணாங்க, அவங்க எந்த விதமான தீதும் பண்ணல, இந்த குழந்தைக்கு நல்லது ஒரு வாய்ப்பா இருந்தது, வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க. தாய், இந்த பூமியில நாம பிறக்கிறதுக்கு காரணம் தாய் தான். அந்த பெண்ணுடைய உதிரம்தான் நாம. 10 மாதம் கருவில் சுமர்ந்த தாய் செய்யும் செயலே ஒருவர் ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இதை நம்ம ஏஎல்பி மூலமா கண்டறியலாம், உணர முடியும். அம்மா என்னென்ன நன்மை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். நல்ல மனைவி கிடைக்க தாயார் செய்த பாக்கியமே செயலாகும். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அவர் அம்மா செஞ்ச செயலே ஜாதகருக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்படியாக ஜாதகருக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் அப்படின்னா நல்ல மனைவி அமைஞ்சா எல்லாம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு காரணம் எனது மனைவி தான், எனது வாழ்க்கையில வெற்றிக்கு காரணம் எங்க கணவர் தான். இப்படி ஒவ்வொருவரும் சொல்றத நம்ம கேட்கலாம். என்ன குடும்பத்துல நான் வெளியே என்னுடைய வேலையை பணியை கவனிக்கிறேன், என்னை சுத்தி நடக்கிற விஷயத்துல என்னுடைய மனைவி பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு நடிகர் சொல்றத கூட நம்ம கேட்போம். அவரு, நான் இந்த அளவு பிரகாசமா இருக்க காரணம், நடிக்கிறதுக்கு காரணம் குடும்ப சம்பந்தமான டென்ஷன் எனக்கு இல்லைங்க. ஏன்னா குடும்பம்னா குழந்தைகள், அவர்கள் சம்பந்தமான கல்வி, குடும்பத்தினுடைய தினசரி நிதி ஆதார வருமானம் மற்ற விஷயங்கள், தினசரி குடும்பத்துல செய்யக்கூடிய அந்த வேலையினுடைய பணிகளெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா இவர் கொஞ்சம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அதே போல ஒரு பெண்ணும் சமமாக இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அவருடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமாக விஷயமாக நான் பார்க்கிறேன். தாய்க்கு நம்மளால முடிஞ்ச கெடுதல்கள் எதுவும் செய்யாம அது அம்மாவா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், மாமியார்னாக்கா மனைவியினுடைய தாயார், இவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச பாக்கியத்தை செய்ய செய்ய இப்ப நிறைய இடத்துல முதியோர் இல்லம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஹோம் அங்க பேர்லாம் கொண்டு போய் விடாத, நம்ம பிறப்புக்கு காரணமான அம்மாவை தெய்வமா பாதிக்கும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அம்மா மட்டும் இல்லைங்க அப்பாவும் தான். ஏன் அப்படின்னாக்கா இந்த உடல் உருவாக காரணம் தாயார், இந்த உயிர் உருவாக காரணம் எனது அப்பா. அதனாலதான் இந்த உயிருக்கு இன்ஷியல் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு 2 இன்ஷியல் போட்டுக்கிறாங்க, அப்பாவோட இன்ஷியலும் உண்டு, அம்மாவோட இன்ஷியலும் உண்டு. இந்த உலகில் ஜீவித்திருக்க நாம் காரணமானவர் எனது தாயார் தந்தை. அவர்களை நாம் எந்த அளவு மன நிம்மதி சந்தோஷமாக வைத்திருக்கிறோமோ நம்ம வாழ்க்கை அப்படி மாறுங்க. ஒருவர் ஜாதகத்துல தனுசு லக்னத்துல கல்யாணம் பண்ணிட்டாரு, மகர லக்னம் வருது, 7ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது கும்பலக்னம் வருது,
ஏழாமதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார். அவருடைய வாழ்க்கை மனைவி இவரை பாடாப்படுத்தி இருக்கு, ரொம்ப தொந்தரவு கொடுக்குது. அவருடைய முன்ஜென்மத்தை ஆய்வு செய்து பார்த்தா இவர் போன ஜென்மாவில் மனைவிக்கு செஞ்ச துரோகமே இப்போ இவர் கூட இருந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. முன் செய், நம்ம செய்த செயலை இப்பொழுது நமக்கு கர்மான்னு சொல்லக்கூடிய, கர்மானா கெட்டது இல்லைங்க, கர்மானா நாம் செஞ்ச செயல் வேலை, அதனுடைய தன்மையை பார்க்கறது தான் ஜாதகம் மூலமாக நம்ம பார்க்குறோம். அது நமக்கு முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏஎல்பி தான் ரொம்ப விசேஷமாக தெரியுது. அந்த ஏஎல்பி மூலமாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும், ஏன் இப்படிலாம் நடந்தது, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. பிராயச்சித்தம், பரிகாரம், நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அதுக்கு பரிகாரம் செய்யணுனாக்கா அந்த தப்பை சரி பண்ணுறதாங்க பரிகாரம். தவற போய் மீண்டும் தவறாக செஞ்சுட்டு பரிகாரம் செஞ்சனாக்கா என்ன அர்த்தம்? இல்லை, நம்ம முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார், அவரை நாம் கண்ணா பண்ணான்னு திட்டோம், அவர் நம்ம மேலே கோபமாயிட்டார், எது எப்படி சரி பண்ணுறது? அதை போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் சரியாகும். ஐயா நான் தெரியாமல் பேசிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க. அந்த மன்னிப்பு கேட்பதே இங்கே மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த ஜாதக விஷயத்தில் நம்ம ஏஎல்பி மூலமாக ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்னாதிபதி, ஏழாம் அதிபதி, நாலாம் அதிபதி, பத்தாம் அதிபதி, இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமாக பார்க்க பார்க்க நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். லக்னாதிபதினா ஜாதகர், ஏழாம் அதிபதினா மனைவி, நாலாம் அதிபதினா தாயார், பத்தாம் அதிபதினா வேலை, என்னுடைய அப்பா ஒன்பதாம் அதிபதி. சில குழந்தைங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க பிறந்த உடனே பார்க்காதீங்க, சில வயதிற்கு அப்புறம்தான் ஜாதகம் பார்க்கணும். அது எதுக்காகனா அன்பு, ஒரு குழந்தை மேலே நாம் செலுத்துகிற அன்பு ஒரு 5 வயது வரைக்கும் பந்தமாக பாசமாக பார்த்துக்கிட்டோம்னா அந்த குழந்தை மேலே எந்த தோஷம் சொன்னாலும் அது ஒரு வெறுப்பு ஏற்படாது. வளர்த்த குழந்தைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது நம்மக்கிட்ட பிறக்காத குழந்தையாக இருந்து எடுத்து வளர்த்தா கூட அந்த குழந்தை மேலே பாசம் வச்சுட்டா நம்மளால் மீற முடியாது. அதுபோல தான் பிறந்த குழந்தைக்கு அன்பு பாசனா வச்சிட்டோம்னாக்கா அதை நம்மளால மீற முடியாது. இவங்க அப்பா கூட இந்த குழந்தை சேர்ந்து இருக்கக்கூடாது, அப்பாவுக்கு தோஷம். 5 வயசு வரைக்கும் குழந்தை எங்க போயிருக்கும்? பாட்டி தாத்தா இருந்தா தானே போயிருக்கும். அப்ப பாட்டி தாத்தா முக்கியம் தானே? அது அப்பாவுடைய அம்மா அப்பாவோ அம்மாவுடைய அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல போய் இருந்துதான் ஆகணும். ஜாதகம் இந்த பிரிவினை அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக நடக்க தான் செய்யும். நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பார்க்கணும். இவர் அப்பா கூட இப்போ ஒத்து போகிற ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொல்லாமண்டி இந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே இல்லை. ஏன்னா அந்த உயிர் உருவாக காரணமான தகப்பனார், அவருடைய அந்த அன்பு பாசம் அந்த குழந்தைக்கு கிடைக்காம பண்ணார். கண்டிப்பாக இதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஒவ்வொரு உறவின் காரகத்துவமும் ஜாதகத்திலே இருக்கு. இன்னைக்கு கும்பலக்னம், 4வது இடத்துல குரு இருக்கார், 2வது அதிபதி, 11வது அதிபதி. இந்த ஜாதகருக்கு அது மகிழ்ச்சிங்க, 4வது இடத்துல சுகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு குரு, நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஆனா இந்த ஜாதகருடைய மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு ஆகாதுங்க. அப்படிதான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்குறேனாக்கா, இந்த ஜாதகருடைய அக்கான்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் 11வது இடம், அண்ணன் சொல்லக்கூடிய ஸ்தானம் 11வது இடம், அவங்களுடைய நிலையை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டத்தான துவைக்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் இது பலன் சொல்லலாம், பார்த்தவனே பலன் சொன்னவனே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்படியா நம்ம ஒரே நேரத்தில் பல விஷயங்களை இங்கே கொடுக்கலாம், ஆனால் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்க பார்க்க, எனக்கு ஜோதிடம் பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நான் ஜோதிடம் கற்றுப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும். இப்படி நம்ம ஜோதிட பலன்களை பார்க்க வேணும். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய ஏமாற்று வேலை, அதெல்லாம் கிடையாது, அது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையான விஷயங்க. மேக்ஸ் கணக்கு தான்,
இத்தனை இவ்வளவு தூரத்துல இந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் அப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்து சாஸ்திரத்துல அது தெரிஞ்சுது. அதை இன்னைக்கு டெலாஸ்கோப் மூலமா பார்த்து சொல்றாங்க, அது தெரியுது. ஆமா உண்மைதான், பஞ்சாங்க உண்மைனா கிரகணத்தை பாருன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாங்கத்தினுடைய உண்மைத்தன்மை தெரிய 60 வருஷ பஞ்சாங்கம் முன்னமே கணிச்சு கூட வச்சிடலாம். அது ஒரு கணக்கு, மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் போட்டோம்னாக்கா அது தெரிஞ்சிடும். கிரகணம் என்னைக்கு வரும், இந்த வரப்போற ஐப்பசி மாசம் கூட கிரகணம் வருதுங்க. இந்த கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதெல்லாம் பார்த்து சொல்றாங்க. ஆனா இது பல வருடங்கள் முன்பாக கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். இவ்வளோ நேரத்துல பிடிக்கும், இவ்வளோ நேரத்துல விட்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் இதை நம்ம பார்க்கறோம். அப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். அதுக்கு நமக்கு மிகவும் துல்லியமாக நுட்பமாக உள்ள ஒரு விஷயம் அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கு, மிக அற்புதமா இருக்கு. நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணாத எடுத்துக்கவே மாட்டேன். சாதாரணமா நுட்பமா செய்யக்கூடிய வேலைகளை நம்ம ஏத்துக்கணும்னாக்கா அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி தான் எடுத்துக்கணும். அந்த விஷயத்தை பார்க்க பார்க்க பல ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம ஒத்துக்க முடியும். அதுக்கு நான் பிறரை போய் கேட்கறத விட என் ஜாதகத்தையும் உதாரணமா எடுத்து பார்க்கணுமே. நீங்க எல்லாரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுன்னா அந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர்ல போட்டு பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நன்றி, வணக்கம்.